வணக்கம் வருங்கால அரசு ஊழியர்களே, நான் உங்கள் ஜேபி. நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம வந்து 2019ல நடந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஜென்ரல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் மேக்ஸ் தவிர சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் வந்து 100 கொஸ்டின். அதில் मैक्स तवरा मत एल्ला क्वेश्चन पार्कलाम. सो वीडियोக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இன்னொன்னு என்னன்னா, ஒரு சில இயருக்கு அதே மாதிரி ஒரு சில இதுக்கு வந்து நான் ஷார்ட்கட் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நான் சொல்லுவேன். அதே மாதிரி எப்படி வந்து இயர் வந்து யாம் வச்சுக்கலாம்னு அதுவும் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சோ அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணா வந்து ஒவ்வொரு கொஸ்டின் இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கொஸ்டின் கூட ரிப்பீட்டடாக வந்து மேபி உங்கள் எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் வந்து வீடியோ உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். டேனியல் மின்கலத்தின் மின்னியக்கு விசை மதிப்பு எவ்வளவு? ஸோ ஆப்ஷன் டியில் இருக்க 1.10 வோல்ட். सो डेनियल मिनकलत्तिन मिन्नियक्कु विसै मदिप्पु वंदु 1.10 வோல்ட். सो क्वेश्चन नंबर 2 பாருங்க. டியூராலிமினின் தோராயமான வேதி இயல்பு எவ்வளவு? சோ ஆப்ஷன் டி ல இருக்கிற அலுமினியம் வந்து 95%, காப்பர் வந்து 4%, மெக்னீசியம் வந்து 0.5%, சோ மாங்கனீஸ் வந்து 0.5%. சோ இது எல்லாமே டியூராலிமின் வந்து அந்த விமானம் அதாவது ஏர்போர்ட்டில் வந்து அந்த மேலே வந்து மேற்பரப்பு இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் அந்த டியூராலிமின். இந்த மேற்பரப்பு கட்டடத்துக்கு வந்து இது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ விமானத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அலுமினியம் 95%, காப்பர் வந்து 4%, ஸோ மெக்னீசியம் 0.5%, மேங்கனீஸு 0.5%. ஓகேங்களா? ஸோ அலுமினியம் தான் அதிகமாக இருக்குது. டியூராலிமின்னா அலுமினியம் அதிகமாக இருக்கும். So question number 3. சூரிய நிறமாலையில் உள்ள பிரான்ஹாபர் கோடுகள் எதற்கு உதாரணம் அப்படின்னா கோடு உள்ளிருப்பு நிறமாலை. ஆப்ஷன் டியில் இருக்கிற கோடு உள்ளிருப்பு நிறமாலை. ஓகேங்களா? ஸோ சூரிய நிறமாலையில் உள்ள பிரான்ஹாபர் கோடுகள் வந்து எதற்கு உதாரணம் அப்படின்னா கோடு உள்ளிருப்பு நிறமாலை. ஸோ question number 4. பாலூட்டிகளில் இரத்த சிவப்பு செல்களில் உள்ள உட்கருவின் எண்ணிக்கை வந்து 0 ஆகும். ஸோ பாலூட்டிகளில் வந்து இரத்த சிவப்பு செல்களில் உள்ள உட்கருவின் எண்ணிக்கை வந்து 0 ஆகும். கொஸ்டின் நம்பர் 5. ஆகஸ்ட் 2017 ஊதா நிற தவளை வந்து எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில. ஸோ ஆகஸ்ட் 2017ல் வந்து ஊதா நிற தவளை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 6. கல்லீரல் சுருக்க நோய் கீழ்கண்டவற்றில் எதனை தொடர்ந்து உட்கொள்வதால் ஏற்படுகிறது அப்படின்னா ஆல்கஹால். ஸோ கல்லீரல் சுருக்கம் நோய் வந்து கீழ்கண்டவற்றில் எதனை தொடர்ந்து உட்கொள்வதால் ஏற்படுகிறது அப்படின்னா ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் அதிகம் உட்கொண்டோம் அப்படின்னா கல்லீரல் சுருக்க நோய் ஏற்படும். ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு குடியாமல் இருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 7. தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு எது அப்படின்னா கிளியாக்சிசோன். தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு எது அப்படின்னா கிளியாக்சிசோன். கொஸ்டின் நம்பர் 8. டிஎன்டிஆர்எஃப் அப்படின்னா தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், அதாவது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை, அதுதான் அதுக்கான விரிவாக்கம். ஸோ டிஎன்டிஆர்எஃப் விரிவாக்கம் வந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை, தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 9. லெமன் கிராஸில் உள்ள வாந்தியை தடுக்கும் தேவையான எண்ணெய் பொருள் எது அப்படின்னா சிட்ரோனெல்லா. ஸோ லெமன் கிராஸில் உள்ள வாந்தியை தடுக்கும் தேவையான எண்ணெய் பொருள் வந்து சிட்ரோனெல்லா. ஸோ கொஸ்டின் நம்பர் 10. உமாங் உமாங் என்பது மொபைல் போன் செயலி. ஓகேங்களா? ஸோ உமாங் என்பது இது ஒரு மொபைல் போன் செயலி. கொஸ்டின் நம்பர் 11. இரண்டாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா அண்ணாதுரை. ஸோ இரண்டாம் உலக தமிழ் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னையில் நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதோட அப்போது வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து அண்ணாதுரை. ஸோ கொஸ்டின் நம்பர் 12, மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்த தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னா ராஜமன்னார் குழு. ஓகேங்களா. ஸோ தமிழக அரசால் வந்து ராஜமன்னார் குழு தான் மத்திய மாநில அரசுகளை வந்து உறவுகளை மேம்படுத்துறதுக்காண்டி அமைக்கப்பட்ட குழு. அதேமாரி சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா சர்க்காரியா குழு. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 13, மத்திய பிரதேசத்தில் காணப்படும் முக்கிய பிரச்சனைகள் எது அப்படின்னா வேலை வாய்ப்பின்மை மற்றும் விவசாய பிரச்சனைகள். ஸோ மத்திய பிரதேசத்தில் காணப்படும் முக்கிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வேலை வாய்ப்பின்மை மற்றும் விவசாய பிரச்சனை. இப்போ இந்தியா முழுக்க இப்படிதான் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 14, நீல புரட்சி எந்த நோக்கத்திற்காக நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா மீனவர் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக. ஸோ நீல புரட்சி எந்த நோக்கத்திற்காக நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா மீனவர் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக. கொஸ்டின் நம்பர் 15, பெண் குழந்தைகளுக்காக அதிக வட்டி கிடைக்கக்கூடிய வங்கி கணக்கில் முடிந்த அளவிற்கு வைப்பு தொகை செலுத்தும் திட்டத்தின் பெயர் சுகன்யா சம்ரிதி திட்டம். ஆப்ஷன் 7 இருக்கிற சுகன்யா சம்ரிதி திட்டம் தான் பெண் குழந்தைகளுக்காக அதிக வட்டி கிடைக்கக்கூடிய வங்கி கணக்கில் முடிந்த அளவிற்கு வைப்பு தொகை செலுத்தும் திட்டமாகும். கொஸ்டின் நம்பர் 16, எந்த கோள் குள்ள கிரகம் என்று அழைக்கப்படுகிறது? ப்ளூட்டோ தான். ஓகேங்களா. ஸோ எந்த கோள் வந்து குள்ள கிரகம் என்று அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்னா ப்ளூட்டோ தான். இது 2008ல் ஸோ குறுங்கோளில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது கோள் என்ற அந்தஸ்து வந்து 2008ல் அறிக்கப்பட்டது. ஸோ கொஸ்டின் நம்பர் 17, இந்தியாவில் வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன். ஸோ இந்தியாவோட பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னா எம்.எஸ். சுவாமிநாதன். ஓகே. 18வது கொஸ்டின், இந்தியாவில் ஆண் பெண் பாலின விகிதி அதிகமாக உள்ள மாநிலம் அப்படின்னா கேரளா. கொஸ்டின் நம்பர் 19, கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னா சஸ்ர சரிதம் வந்து பாணர் எழுதியிருக்காரு. சஸ்ர சரிதம் வந்து பாணர் எழுதியிருக்காரு. அஸ்த சாஸ்திரம் வந்து கௌடில்யர். ஸோ அவர் தான் வந்து சாணக்கியர்னு சொல்லுவாங்க. மெகஸ்தனிஸ் வந்து இண்டிகா எழுதியிருக்காரு. கொஸ்டின் நம்பர் 20, கீழ் காண்பனவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னா தனுர்வேத வானவியல். ஓகேங்களா. ஸோ மற்ற எல்லாம் சரிதான். அது பாருங்க, ஆயுர்வேதம் அப்படின்னா மருத்துவம், காந்தர்வ வேதம் அப்படின்னா இசையை பற்றி சொல்றது, சிலப வேதம் அப்படின்னா கட்டிட வேலை. ஸோ எப்படி ஈஸியாக ஆச்சுன்னா சிலை செய்யறதுக்கு கட்டிட வேலை யூஸ் பண்ணுவாங்க. காந்தர்வ வேதம்னா இசை, காந்த குயில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இசை, ஆயுர்வேதம் உங்களுக்கு தெரியும், மருத்துவம். ஸோ கொஸ்டின் நம்பர் 21, 1942ஆம் ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை வந்து ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா CN அண்ணாதுரை. ஸோ பெரியார்கிட்ட இருந்து பிரிஞ்சு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழ் வந்து இவர் ஆரம்பிச்சிருப்பாரு 1942ல். ஸோ கொஸ்டின் நம்பர் 22, கூன்பாண்டியனின் உண்மையான பெயர் எதுன்னா நெடுமாறன். ஸோ கூன்பாண்டியனின் உண்மையான பெயர் அப்படின்னா நெடுமாறன். கொஸ்டின் நம்பர் 23, பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு கொடுங்கோலாட்சி அளிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா H.J. லாஸ்கி. ஸோ இது 2-3 டைம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க. பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு வந்து கொடுங்கோலாட்சி அளிப்பதற்கு வாய்ப்புகளை வந்து வழங்குகிறது அப்படின்றது H.J. லாஸ்கி. ஓகே. கொஸ்டின் நம்பர் 24, கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் இல்லாத சரத்து எது அப்படின்னா விலங்குவதை வதைப்படுவதை வந்து தடை செய்யும் சட்டம் ஓகேங்களா. ஸோ அப்போ 11வது அட்டவணையில் இருக்கிறது எது அப்படின்னா சமூக காடுகள், பொது விநியோக முறை, உடல் நலம் மற்றும் சுகாதாரம் ஓகேங்களா. சமூக காடுகள், பொது விநியோக முறை, உடல் நலம் மற்றும் சுகாதாரம். ஸோ கொஸ்டின் நம்பர் 25, இந்திய நீதித்துறை அமைப்பு என்பது ஒருங்கிணைந்தது மற்றும் சுதந்திரமானது. ஸோ இந்திய நீதித்துறை அமைப்பு என்பது ஒருங்கிணைந்தது மற்றும் சுதந்திரமானது. கொஸ்டின் நம்பர் 26, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்றையே பாருங்க. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார். காரணம், மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஏ மற்றும் ஆர் என்னும் சரி என்பது ஏவின் சரியான விளக்கமாகும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, கிட்டத்தட்ட 2019ல் ஒரு 5-6 எக்ஸாம் கிட்ட இதே கொஸ்டின் அப்படியே மாறாமல் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 27, உச்ச நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியாக யார் நியமனம் செய்கிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். ஸோ கொஸ்டின் நம்பர் 28, இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் பதவி நீக்கம் முறையின் அடிப்படையே ஒத்துப்போவது. அதாவது சிஏஜி இருக்காங்களா, ஸோ அவங்களோட பதவி நீக்கம் வந்து யாரோட ஒத்து போகுது அப்படின்னா ஸோ உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓகேங்களா. இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி இருக்குல்ல, அவரோட பதவி நீக்கம் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியோட ஒத்துப்போகும் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் திரும்பி திரும்பி கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 29, பின் வருவனவற்றில் எது இந்திய மாநிலங்களுக்கான வரி வருவாய் அப்படின்னா நில வருவாய். ஸோ பின் வருவனவற்றில் எது இந்து மாநிலங்களுக்கான வரி வருவாய். ஸோ இந்த கொஸ்டின் 2வது கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 30, இந்தியாவில் வறுமை ஒழிப்பினை ஒரு வெளிப்படையான நோக்கமாக கொண்ட பொருளாதார திட்டம் எது அப்படின்னா ஸோ 5வது 5ஆண்டு திட்டம் தான் ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்து வறுமை ஒழிப்பினை ஒரு வெளிப்படையான நோக்கமாக கொண்ட பொருளாதார திட்டம் வந்து 5வது 5ஆண்டு திட்டம். ஸோ கொண்டு வந்தது 5வது 5ஆண்டு திட்டம், ஆனால் செயல்படுத்தியது வந்து 6வது 5ஆண்டு திட்டம். ஸோ இந்த 2 கொஸ்டின் மட்டும் நிறைய இடத்துல வந்து டிஸ்டர்ப் ஆகுது, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 31, இந்தியாவின் மக்கள் தொகை செறிவானது 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி ஸோ 382 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஓகேங்களா. அதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 555 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 32, ஸோ மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை திரும்ப பெறுவதற்கான காரணங்கள். 1, பொதுக்கடன் அளவை குறைத்தல். 2, பொதுத்துறை நிறுவனங்களில் பயன்படாமல் அடைத்து வைக்கப்பட்டுள்ள பேரளவு பொது வளத்தினை மறுபயன்பாட்டுக்கு உட்படுத்தி மிக அதிக சமுதாய முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளுக்கு பயன்படுத்துதல். ஸோ 1 மற்றும் 2 சரி. ஸோ சி தான் கரெக்டு. ஸோ மத்திய பொதுத்துறை நிறுவனமான பங்கு வந்து திரும்ப பெறுவதில்லை. இந்த கொஸ்டினை திருப்பி கேட்டிருக்காங்க, ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ 1 வந்து பொதுக்கடன் அளவை வந்து குறைக்கிறது. 2, பொதுத்துறை நிறுவனங்களில் பயன்படாமல் அடைத்து வைக்கப்பட்டுள்ள பேரளவு பொது வளத்தினை வந்து மறுபயன்பாட்டுக்கு உட்படுத்தி மிக அதிக சமுதாய முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை வந்து பயன்படுத்துது. ஸோ கொஸ்டின் நம்பர் 33, கல்கத்தாவில் நடைபெற்ற 2வது காங்கிரஸ் அமர்வில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளுக்கு தோட்டத்தில் விருந்து கொடுத்தவர் யார் அப்படின்னா டப்ரின் பிரபு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 34, அக்டோபர் 20, 1928ஆம் ஆண்டு சைமன் குழுவிற்கு எதிராக ஒரு மாபெரும் ஊர்வலத்திற்கு தலைமை ஏற்று நடத்தியவர் யார் அப்படின்னா லாலா லஜபத் ராய். ஸோ இது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. எப்பன்னா அக்டோபர் 20, 1928. ஸோ கொஸ்டின் நம்பர் 35, 1912 டிசம்பரில் டெல்லி உள்ள சாந்தினி சவுக்கில் டேஸ் என்பவர் மீது வெடிகுண்டு வீசப்பட்டது அப்படின்னா ஹார்டிங் பிரபு. ஸோ 1912 டிசம்பர்ல டெல்லியில் உள்ள சாந்தினி சவுக்கில் வந்து ஹார்டிங் பிரபு என்பவர் மீது வந்து வெடிகுண்டு வீசப்பட்டது. ஸோ கொஸ்டின் நம்பர் 36, கீழ்காணும் எந்த இரு உருவங்களை இணைத்தால் ஓ இறகு பந்தின் வடிவம் கிடைக்கும் அப்படின்னா ஓ. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கிற கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்கோளத்தை இணைத்தால் வந்து ஒரு இறகு பந்தின் வடிவம் வந்து கிடைக்கும். அதாவது பேட்மிண்டன் காக்கு இருக்குல்ல, செட்டில் காக்கு, ஸோ அதோட ஷேப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எது அப்படின்னா கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்கோளம். ஸோ கொஸ்டின் நம்பர் 37. ஸோ இது எல்லாமே வந்து அடுத்து மேக்ஸ் வருது. மேக்ஸ் வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ 49 பாருங்க. நியோப்ரின் என்ற பலபடி சேர்மம் பின்வரும் எந்த ஒரு படி சேர்மத்தை வந்து கொண்டுள்ளது அப்படின்னா குளோரோபின். ஸோ நியோப்ரின் என்ற பலபடி சேர்மம் வந்து பின்வரும் எந்த ஒரு படிம சேர்மத்தை வந்து கொண்டுள்ளது அப்படின்னா குளோரோபின். கொஸ்டின் நம்பர் 50. கீழ்கண்டவற்றில் எது உரம் தயாரிக்க பயன்படும் ஒரு முக்கிய பொருள் அப்படின்னா அமோனியா. ஸோ உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படும் முக்கிய பொருள் வந்து அமோனியா. அடுத்து பாருங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில இருந்து ஒன்று கேட்டிருக்காங்க மேக்ஸ் மாதிரி. ஒரு தனிமத்தின் பிணைப்பாற்றல் 8 eV ஒரு அணுக்கருவனுக்கு மொத்த பிணைப்பாற்றல் வந்து 128 eV ஓகேங்களா. ஸோ எனில் எத்தனை அணுக்கருவன்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் வந்து 16 இருக்கு. ஸோ 16 × 128 பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு எலக்ட்ரான் ஒரு பிணைப்புல வந்து 8 இருக்கு அப்படின்னா 128ல வந்து 128 டிவைட் பண்ணா வரும் ஓகேங்களா. ஓகே 52 பாருங்க. ஸோ வானியல் தொலைநோக்கி மற்றும் கலங்கரை விளக்கங்களில் வந்து பயன்படும் ஆடி வந்து பரவளைய ஆடி ஓகேங்களா. அப்போதான் வந்து நமக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும். ஸோ கப்பலில் வரவங்களுக்கு வந்து தெளிவாக அவங்களுக்கு தெரிகிறதுக்கு பரவளைய ஆடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வானியல் தொலைநோக்கி மற்றும் கலங்கரை விளக்குகளில் வந்து பயன்படும் ஆடி வந்து பரவளைய ஆடி. 53 பாருங்க. மீச்சி எல்லைக்குள் ஒரு பொருளில் ஏற்படும் தகைவு அதன் திரிபுக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். இந்த விதியை கண்டுபிடித்தவர் ஹாக். ஸோ மீச்சு எல்லைக்குள் ஒரு பொருளில் ஏற்படும் தகைவு அதன் திரிபுக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஸோ இந்த விதியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஹாக். ஸோ கொஸ்டின் நம்பர் 54. ஜெல்லி மீன்களில் தனியாக காணப்படாத உறுப்புகளான டேஸ் மற்றும் டேஸ். ஸோ ஜெல்லி மீன்களில் தனியாக காணப்படாத உறுப்புகளான வந்து சுவாச உறுப்பு மற்றும் கழிவுநீக்க உறுப்பு. ஸோ ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஜெல்லி மீன்ல சுவாச உறுப்பும் கழிவுநீக்க உறுப்பும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் ஜெல்லி மீன்ல. ஸோ கொஸ்டின் நம்பர் 55. தாவரங்களில் கழிவு பொருளான சிஸ்டோலித் எனப்படும் அது இவ்வாறு பொதுவாக அழைக்கப்படும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் படிகங்கள். ஸோ தாவரங்களில் வந்து கழிவு பொருளான சிஸ்டோலித் எனப்படுவது கால்சியம் கார்பனேட் படிகங்கள் என அழைக்கப்படுகிறது. தாவர கழிவு வந்து கால்சியம் கார்பனேட் படிகங்கள் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 56. பைட்டோக்ரோமின் குரோமோபோர் எதனுடைய பாலிபெப்டைடுடன் எதன் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா கந்தகான். ஸோ பைட்டோக்ரோமின் குரோமோபோர் எதனுடைய பாலிபெப்டைடுடன் எதன் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா கந்தகான். ஸோ கொஸ்டின் நம்பர் 57. துரித சேவை கடிதம் மற்றும் பார்சலின் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச எடை எவ்வளவு அப்படின்னா ஸோ 35 kg. துரித சேவை கடிதம் மற்றும் பார்சலின் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச எடை எவ்வளவு அப்படின்னா 35 kg. கொஸ்டின் நம்பர் 58. சூரிய ஒளி மின்கலத்தில் அதிக ஒளி உறிஞ்சுதல் மின்விசை சேர்வி இயக்கம் மற்றும் வாழ்நாள் கொண்ட அதிக கருவி இயக்கத்திறன் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னா பெரோஸ்கைட் ஓகேங்களா. ஸோ சூரிய ஒளி மின்கலத்தில் வந்து அதிக ஒளி உறிஞ்சுதல் மின்விசை சேர்வி இயக்கம் மற்றும் வாழ்நாள் கொண்ட அதிக கருவி இயக்கத்திறன் தரக்கூடிய பொருள் வந்து பெரோஸ்கைட். 59. கீழ்கண்டவைகளில் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா, ஸோ 2005ஆம் ஆண்டு அமெரிக்கான நோபல் பரிசு விருதினை வந்து பெற்றார்னு இருக்கு. ஸோ 2005 கிடையாது, ஓகேங்களா? ஸோ 2006 இல்லை 2004ன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, இவர் 15 அக்டோபர் 1931 வந்து ராமநாதபுரத்தில் பிறந்தார். 1997 இவருக்கு பாரத ரத்னா பட்டம் வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ ஜூலை 25, 2002 இவர் இந்திய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார். ஸோ கொஸ்டின் நம்பர் 60, இந்தியாவில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து 17ஆவது மக்களவைக்கான தேர்தல் நடைபெற்றது அப்படின்னா 542. ஸோ இந்தியாவில் 542 பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து 17ஆவது மக்களவை தேர்தல் வந்து நடைபெற்றது. ஸோ கொஸ்டின் நம்பர் 61, குடிமை பணி தினம் சிவில் சர்வீஸ் டே வந்து ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகின்ற நாள் வந்து ஏப்ரல் 21, ஓகேங்களா? சிவில் சர்வீஸ் டே வந்து ஏப்ரல் 21. கொஸ்டின் நம்பர் 62, இந்தியாவில் காட்சி சாலை கலை தொடர்பான அரசின் உச்சகலாச்சார அமைப்பு எது அப்படின்னா லலித் கலா அகாடமி. ஸோ இந்தியாவில் வந்து காட்சி சாலை கலை தொடர்பான அரசின் உச்ச கலாச்சார அமைப்பு வந்து லலித் கலா அகாடமி. ஸோ கொஸ்டின் நம்பர் 63, இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை அமைப்பு மாற்ற இயலாது என்ற கூறிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பானது கேசவானந்த பாரதி வழக்கு. ஸோ அரசியல் அமைப்போட அடிப்படை அமைப்பை வந்து மாற்ற இயலாது அப்படின்னு சொன்ன உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து கேசவானந்த பாரதி வழக்குல. ஸோ 64 பாருங்க, மான்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது வந்து அபுதாபி. ஸோ மான்கள் அதிகமாக இருக்கிறது வந்து அபுதாபியில தான். கொஸ்டின் நம்பர் 65, சந்திரயான் 2 வந்து ஏவப்பட்ட நாள் எது அப்படின்னா ஜூலை 15, 2019. சந்திரயான் 2 வந்து ஏவப்பட்ட நாள் வந்து ஜூலை 15, 2019. ஸோ இளஞ்சிவப்பு சத்தம் எதனோடு தொடர்புடையது அப்படின்னா காலநிலை மாற்றம். ஸோ பிங்க் நாய்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்சுன்றாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 67, இந்தியாவில் ஜூலை 2017இல் டேஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா சேவை மற்றும் வரி, பண்டங்கள் மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஸோ 1 ஜூலை 2017. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் அதேமாரி நிதி ஆயோக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நிதி ஆயோக் வந்து ஜனவரி 1, 2015, ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017. ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஸோ 68ஆவது கொஸ்டின், அடைதல், சமத்துவம், தரம் பெறக்கூடியது மற்றும் பொறுப்புடைமை போன்றவை டேஸ் கொள்கைக்கு வழிகாட்டும் குறிக்கோள்களாக இருக்கின்றது அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை வரைவு 2019. ஸோ அடைதல், சமத்துவம், தரம் பெறக்கூடியது மற்றும் பொறுப்புடைமை போன்றவை வந்து டேஸ் கொள்கைக்கு வழிகாட்டும் குறிக்கோளாக இருக்கின்றது அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை. ஸோ 69ஆவது கொஸ்டின் பாருங்க, பாலைவனம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான நாடுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ கலகாரி அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காக்காரங்க எப்பயும் வந்து ஆப்பிரிக்காக்காரங்க எங்கே போனாலும் கலவரம் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தார் பாலைவனம் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் தான் இருக்கு. ஸோ அரிசேனா பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அமெரிக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய விக்டோரியா, ஸோ விக்டோரியா வந்து ஆஸ்திரேலியா, ரைட்டுங்களா? ஸோ விக்டோரியா வந்து ஆஸ்திரேலியா. ஸோ 70 பாருங்க, பவளப்பாறையில் உயிர் வாழ்வதற்கு உகந்த வெப்பநிலை வந்து 20 டிகிரி செல்சியஸ் to 21 டிகிரி செல்சியஸ் வரை. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 21 டிகிரி செல்சியஸ். 71வது கொஸ்டின் பின்வரும் எவ்விடம் வந்து ஓத அல்லது கடல் அலை சக்தி உற்பத்தி செய்ய பொருத்தமற்ற ஒன்று அப்படின்னா ஸோ மன்னார் வளைகுடா. ஸோ மன்னார் வளைகுடா வந்து ஓத அல்லது கடல் அலை சக்தி உற்பத்தி செய்ய பொருத்தமற்ற ஒன்று அப்படின்றாங்க. ஸோ மற்றது பாருங்கன்னா காம்பத் வளைகுடா, கட்ச் வளைகுடா, குக்லி, பொங்கும் முகம், ஸோ இங்கெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 72 குறிஞ்சி நில மக்கள் டேஸ் தெய்வத்தை வந்து வணங்கினார். ஓகேங்களா. ஸோ சேயம் குறிஞ்சி நில மக்கள் வந்து சேயம், சேயோன்னா முருகன். ஓகேங்களா. அதேமாரி மாயோன் வந்து முல்லை நில மக்கள் வேணும்னாங்க. ஸோ முல்லை நில மாயோன் அப்படின்னா விஷ்ணு, கொற்றை வந்து பாலை மக்கள். ஸோ 73வது கொஸ்டின் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை வந்து நிறுவியவர் யார் அப்படின்னா அன்னிபசன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் அன்னிபசன். ஸோ கொஸ்டின் நம்பர் 74 சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறியவர் யார் அப்படின்னா சாம்பாஜி. சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறியவர் வந்து அவரோட மகன் வந்து சாம்பாஜி. ஸோ கொஸ்டின் நம்பர் 75 உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் புகழ்பெற்ற நடனம் அப்படின்னா கதக். ஸோ ஒடிசி வந்து ஒடிசால, மணிப்புரி வந்து மணிப்பூர், குச்சிப்புடி வந்து கர்நாடகா, குச்சிப்புடி. ஓகேங்களா. குச்சிப்புடி ஆந்திரான்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நடனம் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல வந்து இப்போ இருக்கு அப்படின்னு படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க அகில இந்திய பணிகள் சட்டம் 1951-ன் படி டேஸ் அளவிலான அகில இந்திய பணிகளில் உள்ள இடங்கள் வந்து மாநில பணியில் உள்ள மூத்த அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். ஸோ 1/3. ஓகேங்களா. 3இல் 1 பங்கு தான் வந்து வழங்கப்படணும். அகில இந்திய பணிகள் சட்டம் வந்து எப்பன்னு கேட்பாங்க. ஸோ 1951-ன் படி டேஸ் அளவிலான அகில இந்திய பணிகளில் உள்ள இடங்கள் வந்து மாநில பணியில் உள்ள மூத்த அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னா 3இல் 1 பங்கு. கொஸ்டின் நம்பர் 77 இந்திய அரசியலமைப்பின் விதி 84 வந்து பாராளுமன்ற உறுப்பினருக்கான தகுதியை பற்றியதாகும். ஸோ இந்திய அரசியலமைப்பின் விதி வந்து 84 பாராளுமன்ற உறுப்பினருக்கான தகுதியை வந்து பற்றியதாகும். ஓகே. கொஸ்டின் நம்பர் 78 எந்த வருடம் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற தேசிய திட்டம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா 2010. ஸோ பெண்கள் பற்றி ஏகப்பட்ட கொஸ்டின் வரும். பெண்கள் பற்றி கொஸ்டின் இல்லாத டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினே இருக்காது. ஸோ அவங்களுக்கான திட்டம் வந்து புதுசாக என்ன அறிவிச்சிருக்காங்க அதை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2010ஆம் ஆண்டு தான் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற தேசிய திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 79 கீழ்கண்டவற்றில் 1950-ல் இந்திய நிலப்பரப்பின் பகுதி டி மாநிலமாக இருந்தது எது? ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தான். ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தான் 1950-ல் வந்து இந்திய நிலப்பரப்பின் பகுதி டி மாநிலமாக இருந்தது. ஸோ கொஸ்டின் நம்பர் 80 நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் பரிந்துரைப்படி நிதி ஆண்டு வந்து துவங்க வேண்டிய நாள் எது அப்படின்னா நவம்பர் 1. ஸோ நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் பரிந்துரைப்படி தான் நிதி ஆண்டு துவங்க வேண்டிய நாள் வந்து நவம்பர் 1. ஸோ கொஸ்டின் நம்பர் 81 லோக் அதாலத் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை வந்து பரிசீலனை செய்க. ஸோ லோக் அதாலத் இல்லாத கொஸ்டினே இருக்காது. ஸோ இப்போ ரீசெண்டாக வரிசை கேட்டுட்டு வராங்க. ஸோ அதை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஒன்று பாருங்க லோக் அதாலத்தின் தீர்ப்பு வந்து ஒரு வாழ்வியல் நீதிமன்ற தீர்ப்பிற்கு சமமானதாக கருதப்படுவதுடன் பிற நீதிமன்றங்களின் அதன் மீது மேல்முறையீடு செய்ய இயலாது. ஸோ கொலை வழக்குகள் வந்து லோக் அதாலத்தின் எல்லையில் வராது. ஓகேங்களா. ஸோ 1 மட்டும்தான் சரி. ஸோ கொஸ்டின் நம்பர் 82 இந்தியாவில் இயற்கையாக அதிக அளவில் கிடைக்கும் வணிகம் சார்ந்த எரிபொருள் வந்து நிலக்கரி. ஸோ இந்த கொஸ்டின் திருப்பி கேட்டிருக்காங்க. போன தடவை இதை பற்றி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து இயற்கையான அதிக அளவில் கிடைக்கும் வணிகம் சார்ந்த எரிபொருள் வந்து நிலக்கரி. ஸோ 83 பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் டேஸில் இருந்து செயல்படுகிறது. ஸோ 2004 பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் வந்து தமிழ்நாட்டில் 2004 இருந்து செயல்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 84. இந்தியாவில் தேசிய வருவாயை முதலில் கணக்கீடு செய்தவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. WTO-இன் தொடர்ச்சி எது அப்படின்னா GATT. ஓகேங்களா, WTO-ஓட தொடர்ச்சி வந்து GATT. ஸோ GATT வந்து எப்படின்னா 1948ல், WTO பார்த்தீங்கன்னா 1995ல் கொண்டு வந்திருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 86. மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு வளர முக்கிய காரணமாக இருந்த வைசிராய் யார் அப்படின்னா கர்சன் பிரபு. ஸோ அப்போதான் வங்க பிரிவினை வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஹார்டின்ஜன் பிரபு 1911 தான் வந்து வங்க பிரிவினை வந்து திருப்பியும் வந்து மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. ஸோ அது யாரால அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார் காலத்தில். கொஸ்டின் நம்பர் 87 வந்து 1857ஆம் ஆண்டு புரட்சியின் நோக்கம் டயாஸ் என்பவரை இந்துஸ்தானின் பேரரசராக பிரகடனம் படுத்த வேண்டும் என்பதாக இருந்தது. ஸோ 2ஆம் பகதூர் சாவை வந்து இந்துஸ்தானின் பேரரசராக பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதாக இருந்தது 2ஆம் பகதூர் சா. ஓகேங்களா. 88வது கொஸ்டின். தெற்கில் தோன்றிய தீர்க்கதரிசி என அழைக்கப்படுவார் யார் அப்படின்னா பெரியார். தெற்கில் தோன்றிய தீர்க்கதரிசி அப்படின்னா பெரியார். ஸோ அடுத்து மேக்ஸ் வருது, மேக்ஸ் அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஒரு சில கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. மேக்ஸ்லாம் நல்லா போட்டு பார்த்தா தான் வரும். ஓகேங்களா, ஒரு சில கொஸ்டின்லாம் திருப்பி கேட்டுருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, வந்து 100 கொஸ்டினில் 75 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 25 கொஸ்டின் மேக்ஸு. ஸோ மேக்ஸ் வேணும் அப்படின்னா போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.